கோபடையிலேயே போலீஸ் என்ன தேடினாலும் நான் போலீஸை தேடினாலும் எல்லாம் போட்டு அது என்ன அர்த்தமே தெரியல. நான் எந்த காலத்தில் போலீஸை தேடி இருக்கிறேன்? போலீஸ் தான் என்ன தேடி வந்துட்டு எட்டு வெளிச்சாலைக்கு காலையில் காற்று திறந்து வச்சேன், வீட்டை காற்று வருன்ட்டு போலீஸ் தான் வந்தாங்க. எட்டு பேரை வெட்டுவேன்னு சொன்னதுக்கு இது பண்ணுறேன். எனது உயிரினம் மேலான என் தாய் திருநாட்டின் தமிழ் பெருங்குடி மக்கள் திரையுலக பெருந்தகைகள் நடன இயக்குனர் கந்தாஸ் அவர்களே, ஒளிப்பதிவாளர் கோபி ஜெகதீஷ் அவர்களே, எனது இணைய நண்பர், அந்த காலத்திலிருந்து ரெண்டு பேரும் முட்டிக்கிட்டே நடிப்போம் எல்லா படத்துலையும், மேலே கிடைச்சிருச்சில இருந்த ஆனந்தராஜ் அவர்களே, கதாநாயகி சவேரி அவர்களே, கதாநாயகன் விமல் அவர்களே, பூர்ணா அவர்களே, டி ராஜன் அவர்களே, புலி சிங்கம் கரடி அவர்களே, இன்னும் யானை யானை நரி நான் எல்லாம் வச்சுக்கோங்க, எல்லாம் செத்து போச்சு கோடிக்கரை காட்டில், மிச்சம் இது இருந்த மானுங்கன்னு எல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் வரேன். சிறப்பாக இசையமைத்திருக்கும் இசையமைப்பாளர் அவர்களே, முகேஷ் இயக்குனர் மற்றும் நண்பர் சுப்பிரமணி கே ரவிக்குமார் அவர்களின் தாளர் மேலாளராக இருந்து நடிகராக வண்ணம் வரும் சுப்பிரமணி அவர்களே, தயாரிப்பாளர் அவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தை நல்லா இருக்குது போய் பாருங்கன்னு சொன்னால் என்னை போல் ஒரு முட்டாள் வேறு எவனும் இருக்க முடியாது. ஏன்னா ஒரு சில படங்களை போட்டு இந்த படத்துக்கு விமர்சனம் தேவையில்லை அப்படின்னு அந்த காலத்தில் எழுதுவாங்க. அந்த மாதிரி இவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குது, அவ்வளோதான், அடிச்சுன்னு இருக்கிற ஒரு படம், விமர்சனத்தை பார்த்தாவே தெரியும், நல்லா தான் எடுத்திருக்காங்க. விமல் எங்கேயோ மச்சம் இல்லை, அவருக்கு உடம்பெல்லாம் மச்சம்தான். நல்ல விமலுக்கு ஏற்ற கதாபாத்திரம், சிறந்த நாயகன், அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் தர இந்த படம். என்ன இது, என்னாலும் இங்கே நிற்க இடமில்லாமல் கூட்டமாக இருந்திருக்கும், இந்த மழைக்காலமாக புயல் இது இதாக இருக்கனால மக்கள் எல்லாம் வர முடியாமல் இருக்கனால அரங்கு மட்டும் நிறைஞ்சிருக்கு. நான் நேரடியாக அந்த மூணு நாளும் அங்கே அந்த புயல் பாதித்த பகுதிகளில் கிளம்பி போய் அந்த அதிர்ச்சியிலேருந்து இன்னும் மேலே, அதனால் அப்படியே நேராக இங்கே வந்தேன். உண்மை காரணம் சொல்லணுன்னா, நிவாரணப் பொருட்களாக தீர்ந்து போச்சு, வெறுங்கையில் போய் என்னத்தை நிற்கிறதுன்னு வந்துட்டேன் நான். அந்த அளவுக்கு புயல் கொடுமை, அது 200 கிலோமீட்டர் வேகத்தில் வீசியிருக்கு. அரசாங்கம் ஏனோ 100 கிலோமீட்டர் வேகத்தில் தான் சொல்லியிருக்காங்க. அது என்ன அதில் அரசியல்னு தெரியல. பல இங்கே இருக்க தொலைக்காட்சிகள்லாம் பல கவர்ச்சிகரமான நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க. அங்கே நேரடியாக போய் அந்த வேளாங்கண்ணிக்கு மேலே உள்ளே போக மாட்டேங்கிறாங்க யாரும். கோடியக்கரை, கோடியக்கடல், அங்கே பூவை தேடி, விழுந்தமாவடி, அந்த பகுதியெல்லாம் உள்ளே போனீங்கன்னா பார்க்க முடியல. கோடிக்கணக்கான மரங்கள், லட்சக்கணக்கான மரங்கள் இல்லை, அவங்களோட விவசாயிகள் ஆதாரமே அந்த தென்னை மரங்கள். வேரோடு பிடுங்கி மின்கம்பம், ஒரு கம்பம் அந்த பல 100 கிலோமீட்டருக்கு ஒரு கம்பம் கூட இல்லை, சாஞ்சி மின்கம்பமும் தென்னை மரங்கள், மா பழ வாழைத்தோப்பு, தென்னந்தோப்பு, இது மாந்தோப்பு எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் கால்நடைகள் ஒன்று கூட அங்கே இல்லை, அழிச்சிச்சு. அந்த அளவுக்கு கோரமாக இருக்குது. கேரளாவுக்காக கண்ணீர் சேர்ந்த மக்கள் அவர் உண்மையிலே மிகப்பெரிய பாதிப்பாங்க. உயிர் சேதம் இங்கே அதிகம் இல்லை, 65 பேர்னாலும் ஒரு யாருக்குமே குடிசையே இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு போர்வைகள், மேலே பொத்திக்கிற தார்ப்பாய் கூட அதிகமாக தரப்படாமல் அரசியல் பண்ணுறாங்க. அது என்னென்னு தெரியல. மனிதன் தமிழனுக்கு தமிழை உதவ மாட்டேங்கிறான். இந்த தயாரிப்பாளரையும் நான் தாழ்மையுடன் வேண்டிக்கிறேன், ஏதாவது பெரிய அளவுக்கு ஒரு, இப்போ இரவு அங்கே பாருங்கள் 7 நாளாக கரண்ட் இல்லை, நம்ம எப்படி கரண்ட் இல்லாமல் கொசுக்கடி. அந்த கொடியக்கரை அந்த காடே அழிஞ்சிருச்சு, ஒரு மிருகங்கள் கூட இல்லை. இதை பார்த்த பிறகாவது அந்த மக்கள் அங்கே சிமெண்ட் வீடு இந்த அரசாங்கம் கட்டித்தரணும், தயாரிப்பாளர், அதாவது சிமெண்ட் வீடுகள் அங்கே பார்த்த வகையில். ஏன்னா விளக்கமாக நம்ம சினிமா பண்ணுறோம், பாராட்டுறோம், இந்த படத்துக்கு தான் இந்த ஃபங்க்ஷனே தேவையில்லைங்கிறனே,
படத்தை ரிலீஸ் பண்ணால் போதும், அது பாட்டு குருட்டா நடி செவிட்டா நடியாக ஓடிக்கிட்டே இருக்கு, விமல் காட்சியில் கிடைக்காது, எழுதி வச்சுக்கோங்க. அது வேறு விஷயம், பாதிச்சு அந்த பாதிப்புலேருந்து மீளாமல் இருக்கிறதுனால தான் நான் நினைக்கிறேன், சோகத்தோடு நினைக்கிறேன். இன்னுமே என்னை தொட்டுக்கிட்ட மாதிரியே இருக்குது, மக்கள் புட்டி கடித்து குதற அளவுக்கு வாங்க வாங்கன்னு அன்பு, அவ்வளோ அன்பு. வாட்ஸ்அப்பில் கூட பார்த்துருப்பீங்க, எங்கள் பகுதிக்கு வாங்க வாங்கன்னு ஏதோ இது கூட்டு போய் காட்டுறாங்க. அப்போ தான் அந்த இழப்பை பார்த்தா அந்த கொடியக்கரையில் இன்னும் அந்த பணம் வாடை அடிக்குது, அந்த மிருகங்கள் சித்தது சுத்தப்படுத்தாமல் இருக்காங்க. இராணுவத்தை வரவழைக்கலாம், ஹெலிகாப்டரில் எங்கெங்கேயோ யார் யாருக்கோ கொடுக்குறாங்க, வரவழைச்சி பயங்கரமாக காப்பாற்றலாம். ஆனால் தமிழனை தமிழனை காப்பாற்ற மாட்டேங்கிறான். இதை மாற்றணும்னா மக்கள் மாற்றி ஓட்டு போடணும். இந்த தயாரிப்பாளர் ஏதாவது மிகப்பெரிய அளவில் இதற்கு செய்ய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம்.